ஹலோ மெக்கானிக்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிசி 1000 எப்படி ஸ்டேவை கட்டுறது அண்ட் பேரிங் எப்படி மாற்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டே போல்டு ரெண்டுத்தையும் கேட்டுங்க. நம்ம இப்போ ஸ்டே போல்டு கேட்டியாச்சு, அடுத்து ஷேக் அப்சர் போல்டை கேட்டுங்க. பின்னாடி கேட்டும் போது சுத்தம் பின்னாடி ஒரு ஸ்பேனர் வச்சுக்கோங்க. நம்ம வச்சாச்சு. ஷேக்அப் ஜோர் போல்டு கேட்டோன்னே நம்ம இப்போ ட்ரம்முக்கு பின்னாடி பிரேக் ஆயில் டியூப் இருக்கும், அதை பார்த்து கட்டணும். கட்டும் போது அந்த டியூப் வந்து உடச்சிக்கும். இப்போ அதை நம்ம கட்டலாம். உள்ள போடுறது மட்டும் இந்த இங்கே பார்ப்போம். இது இது ஃபுல்லாக சுத்தது. இப்படி இங்கே கடை இதை காட்டான் எட்டந்து காட்டு, கிட்டே ரொம்ப காட்டாதா, ஃபுல்லாக காட்டு. எப்படி நம்ம தலை கேட்டுதலா? ம்
அந்த டியூப்லாம் கேட்ட அப்புறம் அந்த டியூப் ஸ்டே கூட கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் கட்டிட்டப்புறம் இப்போ ஸ்டேபிளில் உருவுங்க, தூக்கி பிடிச்சி உருனா தான் வரும், இல்லைன்னா டைட்டாக அதில் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம பொறுமையாக கட்டலாம், வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டு கொஞ்சம் இது இருக்கும், அந்த லப்பர்லாம் அப்படியே எடுத்துகிட்டு எடுத்தாலே வந்துடும், வேறு எதுவும் பிடிக்காது அதில். நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க, அந்த லப்பர் போடணும்னா ஆயில் லீக் ஆகும். நம்ம கைட்டி வச்சது அது உள்ளே மூணு பால் மாரி வரும், அது ரெண்டு பால் வரும், அதை பார்த்து கைட்டி வச்சுங்க, தொலைஞ்சிட போது அது கடை தனியாக கிடைக்காது. அதில் நம்ம ஸ்டேவை கைட்டி வச்சு இப்போ அதில் இருக்கிற பேரிங் கைட்டணும். பேரிங் போய் ஓடிக்கிறதுனால ட்ரம்மு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டுக்குது, நம்ம தட்டி பொறுமையாக கட்டணும். ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற லாக் எடுத்துக்கோங்க. நம்ம லாக் எடுத்தாச்சு, நல்லா ஃபோர்ஸாக தட்டினா தான் வரும், ரெண்டு பேர் தட்டிட்டு திருப்பி வச்சு நல்லா நீக்கினா தான் வருங்க. ட்ரம் வந்துடுச்சு பாருங்க, எவ்வளோ ஷேக் இருக்குது, எவ்வளோ ஷேக்லேருந்து ஓட்டக்கூடாது. சில நேரத்தில் நான் வெயிட்டு இதை லோடு ஏற்றிட்டு பண்ணிங்கன்னா பிடிங்கினு வந்துடும். அதுக்கப்புறம் லைனிங்லாம் கேட்டிங்க, பிரேக் லைனிங் பின்னாடி பக்கம் பாருங்க, பேரிங்லாம் சுத்தநூறாக உடஞ்சி போயிருக்கு. இந்த ஸ்டே நம்ம திருப்பி போட முடியாது, அங்கங்கே நல்லா சாஃப்டெல்லாம் தேஞ்சிருக்குது, வேறு ஸ்டே தான் வாங்கி போடணும் செகண்ட் ஹேண்டில். இதுக்குள்ளே ஒரு லாக் வரும், அந்த லாக்கை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஸ்பேனர் 21 போட்டு கைடுங்க. நம்ம கேட்டியாச்சு, இப்போ பாருங்கள் பேரிங்கே காணும், பேரிங்கோட சாஃப்ட் மட்டும் தான் இருக்குது, பேரிங் பால்ஸ் எல்லாமே நல்லா உடச்சிட்டு போயிருக்கு. அந்த இடத்த பாருங்கள் இப்படி பேத்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.